தலைவர் ஈவேக்கி சம்பத் மீது மாறாத பற்று கொண்ட வாழப்பாடி கு. ராமமூர்த்தி அவர்கள் மத்திய அரசின் கேபினட் அமைச்சரானதற்கு பிறகும் சம்பத்தின் பிரம்மாண்டமான படத்தை தனது டெல்லி இல்லத்து வரவேற்பறையில் மாட்டி வைத்ததுடன் தனது மகளுக்கு சம்பத்தம்மாள் என்று பெயர் சூட்டி தான் சம்பத்தின் தீவிர அபிமானி என்பதை பறைசாற்றியவர். காவிரி நீர் பிரச்சினைக்காக தனது மத்திய அமைச்சர் பதவியையே உதறி எறிந்தவர் வாழப்பாடியார். அவரது உணர்ச்சி மிகு உறைவீச்சு இதோ. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, மறைந்த எங்களின் அரசியல் ஆசான் சொல்லின் செல்வர் தலைவர் சம்பத் அவர்களுடைய நினைவு நாளினை அனுஷ்டிக்க இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, நண்பர்கள், தலைவர் சம்பத் அவர்கள் அவர்களுடைய புகழை பற்றி, அவர்களுடைய குணநலன்களை பற்றி, பண்புகளை பற்றி இங்கே பல்வேறு தலைவர்கள் பேசுவதற்காக இருக்கின்றார்கள். எனக்கு முன்னரே பேசிய முன்னாள் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தரவடிவேல் அவர்களும் தலைவர் ஏ பி சி அவர்களும் உங்கள் மத்தியிலே கூறியிருக்கின்றார்கள். அவருடைய கடைசி தொண்டர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் அவருடைய புகழை பற்றியோ அவருடைய பண்புகளை பற்றியோ இங்கே உங்கள் மத்தியிலே சொல்லுவது என்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், தந்தை பெரியார் அவரிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் நாங்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய காட்டுகின்ற வழி, அது கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சொந்த கருத்திற்கு விரோதமானதாக இருந்தாலும் சரி, தலைவர் அவர்கள் காட்டுகின்ற வழி என்பது கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றி செல்ல வேண்டும் என்கின்ற பரம்பரையிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். அத்தகைய நிலைமையிலே இருந்து தலைவர் சம்பத் அவர்களோடு அரசியல் வாழ்க்கையிலே பின்தொடர்ந்திருந்திருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் கூட எங்களுக்கு எல்லாம் மனம் பதறுகின்றது. தமிழக அரசியலேயும் இந்திய அரசியல் இந்த பாதை சரியானது என்று எங்களுக்கு எல்லாம் காட்டி வழியழைத்துச் சென்ற அந்த மிகப்பெரும் தலைவர் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே இருந்து இன்னும் வழிகாட்டுவதற்கு அவர் இல்லையே என்கின்றதை காக்கின்ற பொழுது பதைபதைக்கின்றது. ஏன் இன்றைக்கு இந்த அளவிற்கு நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிறோம் என்று சொன்னால், தமிழகத்திலே தற்கொலை பட்டாளங்கள் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது தலைவர்களிருந்து அங்கும் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கடைத்தான் சொல்ல வேண்டும். தற்கொலை பட்டாளங்கள் என்று ஜப்பான் நாட்டிலே இரண்டாவது உலக யுத்தத்திலே ஒன்று இருந்தது. அந்த நாட்டிற்கு எது தேவை என்று தெரிகின்றதோ கண்ணை மூடிக்கொண்டு எங்கே இறங்க வேண்டும் என்று கேப்டன் உத்தரவிடுகின்றாரோ அங்கு செல்ல வேண்டிய அந்த பட்டாளம் அவன் பின்னால் சென்று அழிந்து மடிந்தாலும் கூட வாயை திறந்து ஏன் என்று கேட்கார். அதே பாணியிலேதான் தலைவர் சம்பத் அவர்கள் என்ன முடிவுகள் தமிழக அரசியலிலேயும் இந்திய அரசியலிலேயும் எடுத்தாலும் சரி, அவருடைய காலடியை பின்பற்றி செல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களிலே நாங்கள் குனிந்த தலையை குனிந்த வெள்ளாடுகள் போல, செம்மறியாடுகள் போல அவர் பின்னாலே சென்றோம் என்று சொன்னால் இன்றைக்கும் எங்களுக்கு பெரும் பெருமையாக இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய கௌரவம். அரசியலே இன்றைக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் கூறலாம். பல்வேறு விஞ்ஞானிகள் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து சொல்லுவார்கள் சம்பத் என்பவர்கள் கட்சி மாறினார்கள் என்று. அவர் என்றைக்கும் கட்சி மாறியவர் அல்ல. கொள்கை ஒன்று, அந்த கொள்கை எங்கே இருக்கிறதோ அந்த கட்சிதான் அவருடைய சொந்த கட்சியாக இருந்ததை தவிர, கட்சி என்பது இன்றைக்கு வரக்கூடிய படகுகளை ஏறி நாளைக்கு வேறொரு படகுகளை சென்றாலும் கூட அடைய வேண்டிய வழியை சென்று அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே துறந்தவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கு மொழியை பற்றி பேசுகின்றார்கள். பாராளுமன்றத்திற்கு சென்றதற்கு பின்னால் தலைவர் சம்பத் அவர்கள் அங்கே கர்ஜித்த முழக்கங்கள், அங்கே அவர் ஆற்றிய உரைகள் அன்றைக்கு நேருகிறான் அவர்களையே மண்டியிடச் செய்து அவரே அன்றைக்கு அவருக்கு இந்த தமிழுக்கு உத்தரவாதம் கொடுத்ததை வாங்கியவர் சம்பத் அவர்கள் வெறும் பேச்சாளர் அல்ல. பாராளுமன்றத்திலே மொழி பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது இன்றைக்கும் இங்கே தென்னகத்திலே இருந்து தமிழகத்திலே இருந்து செல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கும் தைரியமாக மனம் துணிந்து நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு தமிழிலேயே பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த உரிமையை பெற்றுத் தந்தவர் தலைவர் சம்பத் அவர்கள். இன்றைக்கு யாரும் அதை மறுத்துவிட முடியாது. சம்பத் அவர்கள் ஆரம்பத்தினை அன்றைக்கு தொடங்கி வைத்தார்கள். இந்தி மொழி என்பது அங்கே பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால்
தேசிய மொழிகளிலே தமிழ் என்று இருக்கின்ற பொழுது அந்த தமிழிலே நான் பேசுவேன், யாரும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது என்று சொல்லி அன்றைக்கு அவர் குளித்த குரல் என்பதுதான் பண்டித நேரு அவர்களிடத்திலே இருந்து உறுதிமொழி வாங்கியது. இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்றவரை ஆங்கிலம் என்பது தொடர்ந்து நீடிக்கும், தொடர்பு மொழியாக நீடிக்கும் என்கின்ற உத்தரவாதத்தினை வாங்கியவர் தலைவர் சம்பத் அவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர் எந்த வழியிலே இட்டுச் சென்றாலும் அந்த வழியிலே நாங்கள் செல்வதற்கு அவர் பின்னாலே நாங்கள் சென்றோம் என்று சொன்னார். தற்கொலை பட்டாளங்கள் என்று மிக பெருமையோடு நாங்கள் இன்றைக்கு தலைநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள். சம்பத் அவர்கள் இறக்கின்ற காலவரையிலே, தலைவர் அவர்கள் மறைகின்ற காலவரையிலே அவரோடு இருந்து அவருக்கு சேவை செய்தவர்கள் என்பதிலே இன்றைக்கும் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த விழாவில் இந்த அஞ்சலி செலுத்துகின்ற இந்த கூட்டத்தினை பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். பல்வேறு அரசியல் கட்சியிலேயும் இன்றைக்கு அவருடைய கொள்கைகளுக்கு துணையாக நின்றவர்கள், அவர் சொல்லுகின்ற கருத்தாடும் கொள்கைகளை கேட்டு நிமிர்ந்தவர்கள் இன்றைக்கு பல்வேறு கட்சிகளிலேயும் இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் என்பது எழுதப்படுகின்ற பொழுது சம்பத் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை என்பது யாரும் அழித்து எழுதிவிட முடியாது. எந்த கட்சியிலே நீங்கள் இன்றைக்கு பார்த்தாலும் சரி, பகுத்தறிவாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயும் சரி, அரசியல் தெளிவுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, சம்பத் அவர்களுடைய தொண்டர் என்பவர் எல்லா கட்சியிலேயும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் சம்பத் அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய அரசியல் பயணம் என்பது நெடுந்தூர பயணமாக இருந்திருக்கலாம். பல்வேறு முறைகளிலே பல ஊர்களிலே அவர்கள் கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பழைய பற்றுமிக்கவர்கள் கேட்பார்கள், அண்ணா நீங்கள் இந்நேரம் இந்த கட்சியிலே நீடித்திருந்தால் மந்திரியாக வந்திருக்கலாமே. அந்த சிரித்த முகத்தை இன்றைக்கும் என் கண் முன்னாலே பார்க்கின்றேன். சிரித்து விட்டு சொல்லுவார்கள், அந்த பதவியிலே இருக்கவர்கள் இன்றைக்கு படக்கூடிய கஷ்டங்களுக்கு இன்றைக்கு அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன இன்னத்தில் அனுபவிக்கின்றார்கள் கொள்கை திண்டாட்டத்தின் காரணமாக என்பதை பார்க்கின்ற பொழுது அதை நினைத்து அவர் சிரிக்கின்ற சிரிப்பு இன்னும் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இருக்கின்றது. தலைவர் சம்பத் அவர்கள் தமிழக அரசியலிலே ஏற்படுத்திய பாணி, இந்திய அரசியலிலே தேசிய கண்ணோட்டத்துடன் ஏற்படுத்திய பாணி, இந்த நாட்டிலே இருந்த இளைஞர்கள், இந்த நாட்டிலே இருக்கப்பட்ட இளைஞர்கள் பெருவிலை வாதத்தினால் எங்கே பாதிக்கப்பட்டு இந்த தமிழ்நாடு தமிழகம் என்பது தேசிய நீரோட்டத்திலே இருந்து பின்தங்கி விடுமோ என்பதற்காக தன்னை தொடர்ந்துதான் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார்கள் என்பதை திரு சுந்தரமணிவேல் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அத்தகைய தலைவன், அத்தகைய தொண்டாற்றல் மிக்க தலைவன், தன்னலமில்லாத அந்த தலைவர் இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது என்பது பிரிந்திருப்பது என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்பதை நாம் அனைவரும் இன்றைக்கு உணர்வோம். நேற்றைக்கு முன்தினம் திருமதி இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து அவர்களை நாம் அழைத்தேன். இன்றைக்கு சென்னையிலே தலைவர் சம்பத் அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டம் இருக்கின்றது, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் வர வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தாலும் வேலையினுடைய கடுமையினால் மிகுதியினால் வர இயலவில்லை. ஆனாலும் என்னுடைய சார்பாக திருமதி பரகதன் சந்திரசேகர் அவர்களை அனுப்புகின்றேன். அதோடு மட்டுமல்ல என்னுடைய வருத்தம் தோய்ந்த அஞ்சலியும் செலுத்தக்கூடிய கடிதத்தையும் அவரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்திய அரசியலிலே உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தலைவர் மறைவு என்பது இன்றைக்கு நெஞ்சங்களிலே அழித்துக் கொண்டிருக்கின்ற வருத்த சுமை என்பது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் முறையிலே சொல்லி இந்த அஞ்சலி கூட்டத்தை ஏதோ இன்றைக்கு கூடினோம், அவருடைய முதலாண்டு நினைவு நாளை கொண்டாடினோம், அல்லது அஞ்சலி செலுத்தினோம் என்பதோடு மட்டும் பிரிந்து செல்லாமல் அவருடைய அஞ்சலி என்பது அவருடைய நினைவு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே இருந்து தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இருந்து எப்படி நீக்கப்பட முடியாது என்பதை நாம் நினைக்கின்றோம். எத்தகைய உறுதியை கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிலே அவருக்கு நினைவு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே ஒரு நிரந்தரமான ஒரு நினைவு அஞ்சலியை நாம் ஏற்பாடு செய்வதற்கு, அவர் எத்தகைய துறைகளிலே நாட்டம் கொண்டிருந்தாரோ அந்த துறைகளெல்லாம் அவருடைய கருத்துக்கள் விளங்க வேண்டும் என்கின்ற அளவிலே ஒரு நிரந்தர நினைவு அஞ்சலி என்பதை ஏற்பாடு செய்வதற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயும் இங்கே இருந்து அவருடைய தொண்டர்களாக இருந்தவர்கள், அவருடைய நண்பர்களாக இருந்தவர்கள்,
உறவினர்கள் நல்குவதோடு மட்டுமல்லாமல் அத்தனை அடிப்படையான பல்வேறு காரியத்திலேயும் இந்த குழு ஈடுபட இருக்கின்றது. அதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தலைவர் சம்பத் அவர்கள் எந்த டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே 1957க்கு பின்னால் தமிழை முடக்கினாரோ, தமிழை அங்கே அரியணை ஏற்றுவேன் என்கின்ற வீர சபதத்தோடு முழக்கமிட்டு தமிழுக்கு உரிமை வாங்கி கொடுத்தார், அந்த தலைநகரத்திலே என்னுடைய சிறிய காணிக்கையாக அங்கே நம்முடைய தமிழ் பள்ளிக்கூடங்கள் 7 பள்ளிக்கூடம் இருக்கின்றது. அந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் தமிழை கற்கின்றார்கள், தமிழிலே போதிக்கப்படுகின்றது. அந்த 7 பள்ளிக்கூடங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளைக்கு என்னுடைய ஒரு மாத சம்பளமான 1100 ரூபாயை அறக்கட்டளையாக தொழில் செல்வ சம்பத் அவர்களுடைய நிறைவு சொற்பொழிவு என்கின்ற பெயரில் ஏற்படுத்தி இருக்கின்றேன். இது போல அங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய காணிக்கைகளை திருத்தி அவருக்கு நிரந்தர அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே உதவி புரிய வேண்டும் என்று கேட்டு இந்த அண்ணன் மறைந்த தலைவர் சம்பத் அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு நீங்கி இருக்கலாம். தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய இதயத்திலே இருந்து இன்னும் அவர் நீங்கவில்லை. அவருடைய தூய்மையான அரசியல், தன்னலமற்ற அரசியல், அவருடைய பாதை எந்த அளவிற்கு தெளிவானதாக தேசிய கண்ணோட்டம் மிக்கதாக இருந்ததோ அந்த திசையிலே, அந்த பாதையிலே நீங்கள் அனைவரும் அணிவகுத்து அவருடைய அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே செல்ல வேண்டும் என்று கேட்டு இத்துடன் விடைபெறுகின்றேன். ஜெய்.